ஒன் டே ப்ரொடக்ஷன் ஆர் துரைராஜ் வழங்கும் நிறுவி நாளை முதல் உலகமெங்கும். டாக்டர் தியாகராஜன் ஸ்ரீனிவாசன், டைரக்டர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் லிவர் டிசீசஸ், டிரான்ஸ்பிளான்ட், ஜிஐ சர்ஜரி, எம்ஜிஎம் ஹெல்த் கேர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அவங்க 60 வயசு பேஷண்ட்டு, மாதவி முரளிதரன். அவங்க வந்து 4வது ஸ்டேஜ் கோலோரெக்டல், அதாவது மலக்குடல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பரவிடுச்சு லிவருக்கு. லிவரில் மட்டும் 9 லீஷன்ஸ், அந்த மெட்டாஸ்டேசிஸ்னு சொல்லுவோம், இதை சிங்க்ரோனஸ் லிவர் மெட்டாஸ்டேசிஸ்னு சொல்லுவோம், அது இருந்தது. அவங்க கீமோதெரபி கொடுத்தாங்க, பல ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. இது வந்து க்யூரபிள் டிசீஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மொத்த மருத்துவ குழுவும், கிட்டத்தட்ட 50 பேர் கொண்ட மருத்துவ குழு, ரொம்ப ஆலோசனைக்கு அப்புறம் இந்த டிசீஸை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம க்யூர் பண்ணலாம், சிங்கிள் ஸ்டேஜ் சர்ஜரியில் க்யூர் பண்ணலான்னு ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக், அதாவது 3D சிமுலேஷன், 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இதை மாதிரி பல டெக்னிக்குகளை யூஸ் பண்ணி, இன்ட்ரா அல்ட்ராசவுண்ட், கீமோதெரபி, டார்கெட்டட் இம்யூனோதெரபி, இந்த மாதிரி பல அதிநவீன டெக்னிக்கை யூஸ் பண்ணி, பல நிபுணர்களின் ஆலோசனையில் ஒரே நேரத்தில் இந்த 9 லீஷனையும் லிவர்லேருந்து எடுத்து, இந்த மலக்குடல் கேன்சரையும் 14 மணி நேர சர்ஜரியில் ஒரே நேரத்தில் எடுத்தோம். இது ஏன் இவ்வளோ ரிஸ்க்குன்னா, நம்ம லிவர் நிறையா எடுத்துட்டோம், அதோட ரத்த குழாய்களை அஃபெக்ட் பண்ணிட்டோன்னா லிவர் இருக்க முடியாது, லிவர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. கம்மியாக எடுத்தோம்னா இந்த கேன்சர் க்யூர் ஆகாது, உயிர் இருக்காது. அதனால இது ரொம்ப நுணுக்கமான முறைப்படி இந்த எல்லாத்தையும் எடுத்து, நம்ம நாட்டிலேயே ப்ராபப்ளி இதுதான் முதல் முறையாக இவ்வளோ நுணுக்கமான, இவ்வளோ அதிகமான கேன்சரை ஒரே நேரத்தில் எடுத்ததாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு எடுத்து அதுக்கப்புறம் பல நிபுணர்களின் உதவியோடு கீமோதெரபி கொடுத்து, பல அட்வான்ஸ்ட் டார்கெட்டட் இம்யூனோதெரபி, கீமோதெரபி எல்லாம் கொடுத்து அவங்கள க்யூர் பண்ணி, இன்றைக்கி 9 ஆயிருக்கு. புது பெட் சிட்டி ஸ்கேன் பண்ணி இன்றைக்கி டியூமர் இல்லாமல் அவங்க பழைய வாழ்க்கையை மீண்டும் பெற்றிருக்காங்க. இப்போ நல்லா சாப்பிட்றாங்க, வெயிட் கெயின் ஆகிருக்கு. அவங்க வந்து நம்ம சொல்லலாம், நம்ம ஸ்டேஜ் 4 லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சரையும் லிவர் மெட்ஸ் இருந்தாலும் இந்த டிசீஸை ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்ம மருத்துவ நிபுணர்கள் கொடுக்க விரும்புகிறேன். நான் டாக்டர் கார்த்திக்கும் 2 வார்த்தை சொல்கிறேன். இப்போ இந்த கேன்சரில் இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் ஆன்காலஜிங்கிறது ஒரு புது ஒரு டெர்மினாலஜி. ஸோ இப்போ இந்த உலகமே, கேன்சர் உலகமே அது நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதாவது மெட்டாஸ்டாசிஸ் ஆனாலும் லைக் ஃபார் லைக் ஆர்கன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆன்காலஜி. ஸோ தட் பிளட்லேயே அந்த கேன்சர் செல் பரவினாலும் இம்யூனோதெரபி, இம்யூனோ மாடுலேஷன் தெரப்பி இதெல்லாம் கொடுத்து, எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே எங்கே எப்படி பரவினாலும் அதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இப்போ அடுத்த அட்வான்ஸ்மெண்ட். இன்னொரு 10 இந்தியாவில் வந்து அது வந்து ரொம்ப பிரபலமாகி கேன்சர் வந்தால் கூட நிறைய பேரோட உயிரை காப்பாற்ற முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். இருக்கலாமல் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது. பிரெஸ்ட் கேன்சருக்கும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, லங் கேன்சருக்கும் இருக்குது, ஹெட் அண்ட் நெக்கு, ஓவரி கேன்சர், நிறைய கேன்சர் இருக்குது. இப்போ கடைசியாக 10 நிறையா இந்த அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. சர்ஜரியிலையும், அறுவை சிகிச்சையிலையும் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி கீமோதெரபி, இம்யூனோதெரபி, இதெல்லாம் அது எதனா கேன்சர் செல் ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். கேன்சர் செல் அந்த ஜீனியே போய் நுணுக்கமாக தாக்கிற அளவு மருந்துகள் வந்திருக்கு. மே நம்ம வந்து உடம்பு முழுக்க பரவி இருந்தால் அப்போ எல்லா நோயையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் கீமோதெரப்பியோ இல்லை டார்கெட்டட் தெரப்பியோ மருந்தில் கொடுக்குறோம். இங்கே இதை ஸ்பெசிஃபிக்காக இந்த பேஷண்ட்க்கு அவங்களுக்கு ஏன் பேசுகிறோம்னா, லிவருங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் ஆர்கன். ஏன்னா அது ஒரு உறுப்பு தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, அது இல்லாமல் அது சர்வைவ் ஆகிறது ரொம்ப சிரமம். இப்போ முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, நம்ம அதிகமாகவும் லிவரை ரிசெக்ட் பண்ணி எடுத்துடவும் முடியாது, குறைச்சலாகவும் எடுத்துட்டாலும் அதுவும் நமக்கு நோயிலேருந்து குணம் கிடைக்காது. அதனால் அதை கரெக்டாக அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு லிவர் லீஷன், 9 லீஷன் சொன்ன அந்த ஒவ்வொன்றத்தையும் பார்த்தீங்கன்னா, அதை எடுக்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் ரிமைனிங் லிவரையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி அந்த சர்ஜரியை ரொம்ப ப்ரிசைஸாக நுணுக்கமாக பண்ணுறதுங்கிறது தான் இங்கே ஸ்கில். அதை இங்கே அச்சீவ் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் இந்த எல்லா மல்டி மொடாலிட்டி தெரப்பி, நம்ம கீமோதெரபி, டார்கெட்டட் தெரப்பி எல்லாத்தையும் கொடுத்து டிசீஸையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அந்த லிவரையும் நாங்கள் காப்பாற்றிருக்கோம். அதுதான் இங்கே நாங்கள் அதை
ஸ்பெசிஃபிக்காக அதை நாங்கள் சொல்ல விரும்புகிறது. பார்த்தோம்னா எல்லா கேன்சரும் ஒன்றும் இல்லை. இப்போ கோலோரெக்டல் கேன்சர் லிவரில் இருந்தால் இது மாதிரி பண்ணலாம், இதே வேறு ஆளும் பண்ணலாம். இப்போ ஏன் இது முக்கியம்னா, பிரெஸ்ட் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர்லாம் இதெல்லாம் இன்சிடென்ட்ஸ் நிறையா, அதாவது ரொம்ப நிறையா பேருக்கு வருது. அதில் கொஞ்சம் பேரை காப்பாற்றினாலும் 130 கோடியில் பார்த்தோன்னா லட்சக்கணக்கான மக்களை நம்ம உயிர் காப்பாற்றலாம். அதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். சர்ஜரியா ஓபன், இது வந்து ஓபன் சர்ஜரி. கீஹோல் சர்ஜரி வந்து 9 லீஷன் மொத்த லிவருக்கும் பண்ண முடியாது. அதாவது இப்ப நம்ம கீஹோல் சர்ஜரி பண்ணினா ஒரு லீஷன் ரெண்டு லீஷன் லிவர்ல ஒரு இதுல இருக்கு, ஒரு பகுதியில் அதை எடுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். மொத்த லிவருமே இருந்ததுன்னா கீஹோல் சர்ஜரி இது சாத்தியம் இல்லை. ஐடி மூவ் பண்ண போகிறதுங்கிறது இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி தான். இப்போது எல்லா டிசீஸ் உடம்புல இருக்கிற மொத்தமாக இப்போ ஸ்ப்ரெட்டாக இருக்குங்கிறோம், எல்லா இடத்துக்கும் போயிடுச்சுங்கிறோம், ஸ்டேஜ் 4ங்கிறோம். அப்போ எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா இந்த லிவரை மட்டும், லிவரில் இருக்கக்கூடிய நோய்க்காக லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் க்வெஸ்சன். கண்டிப்பாக அதுக்கும் இந்த ஆர்ஹெச்ஓட முடிவில் விரைவில் வி வில் கம் அவுட் வித் ஆன்சர்ஸ். 5 to 7 lakhs 14 ஹவர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சில் நாங்கள் பண்ணுறோம் இல்லையா? இட் ரொக்கர்ஸ். ஆமாம், லீஷன் அவ்வளோ சர்ஜரி நிறைய விஷயம் அதுமா, நிறையா பொல்யூஷன்ஸ் இருக்கு. ரைட், இப்போ நிறைய காரணங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம எல்லாமே பொல்யூட்டட் தான் இருக்கு, காற்றுலேருந்து எல்லாமே மாசுபட்டுருக்கு, காற்று அத்தியாவசிய தேவைகள் அத்தனையுமே பொல்யூட்டடாக இருக்கு. நம்மள அறியாமே நம்ம நிறைய கார்சினோஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபுட்டில் கூட நிறைய டை இருக்கு, இதெல்லாம் வந்து நமக்கு கார்சினோஜன், இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், நம்ம லிஸ்ட் பண்ண முடியாது. WHO லிஸ்ட் பண்ணியிருக்கிற கார்சினோஜென்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட்டில் மட்டுமே 100 கணக்கான கார்சினோஜென்ஸ் அதில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் அ பேப்பர் வித் ரோல்ட் இன் டொபாக்கோ, ஓகே. பட் ஆனால் நம்மளுக்கு அறியாமல் நிறையா இருக்குது. அது மாதிரி பெண்கள் எடுத்துக்கக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது. பெண்களுக்குன்னு நான் சொல்லலை, எல்லாரும் இளம் வயசில் இப்போ கேன்சர் வரதுக்கு காரணம் இதெல்லாம் தான், இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், பொல்யூட்டன்ஸ், கார்சினோஜன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஜெனட்டிக்காகவும் சில பேருக்கு சில காரணங்கள் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த கேன்சர் வர்றதுக்கு, இளம் வயதில் வர்றதுக்கு வழி வழியாக வரக்கூடியதாகவோ இல்லை அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய ஜெனட்டிக் சேஞ்ச்னாலேயோ அந்த ஒரு காரணம் இருக்கலாம். ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. மேபி இப்போ கேன்சர் அதிகமாகிட்டு தான் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம், கலெக்டிவாக இதெல்லாம் சேர்ந்ததாக இருக்கலாம். இன்னொரு முக்கியமான காரணம் இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில், ஹார்மோன் தெரப்பி இதெல்லாம் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் பிரஸ்ட் கேன்சர் இருக்கலாம். இம்ப்ளான்ட் கவர் ஆகும். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு சர்ஜரிஸ் வந்து ரொம்ப புவர் பேஷண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் கவர் ஆகும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இதை நம்ம பார்த்துருந்தோம்னா என்ன இருக்குது, நம்ம உடம்புல என்ன சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு அது தெரிஞ்சுல, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகணுமே தவிர இது ஒன்றும் இல்லை. சுக்கு சாட்டா சரியாக போடும், மது சாட்டா சரியாக போடும், நான் நம்ம பண்ணது முடியும், நான் பண்ணேன் டாக்டர், அதை யாரும் பண்ணாமல் டாக்டர்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும் எது பண்ணணும் பண்ணலாம்னா எந்த அளவுக்கு எல்லாருக்குமே இந்த சக்ஸஸ் கிடைக்கும். இந்த நோய்ங்கிறது பெருத்த நோய் இல்லைங்கிறது என்னுடைய பர்சனல் அனுபவம். போர் செய்யாது போகாதான் ஒன்றுமே கிடையாது. நம்ம அப்புறம் இது முடிச்சுட்டு அப்புறம் ஒன்று என்னென்னா ரெக்கரன்ஸ் வருதா அப்படின்னு நம்ம பார்த்துன்னா இருக்கணும். உங்களுடைய வீட்டோடு தான் நம்ம இருக்கணும். என்ன பண்ணணும் டாக்டர்ஸ் கேட்டு சொல்கிற அட்வைஸ் பிரகாரம் பீரியாடிக் டெஸ்ட் பண்ணிட்டு அது பண்ணிட்டு இருந்தாலும் போதும் நம்ம லைஃப். வெரி ஹாப்பி, தேங்க்ஸ் டு